நீங்க பேசாம இருங்க. நான் வந்து இவனை பத்தி பொறிக்கு பொறுமை பச்சை பொம்பளை பொறி சாமி. நீங்க சண்டை போடுறதுக்குன்னா அடிச்சுக்கிறதுன்னா அங்கே அடிச்சுட்டு இருக்கணும். இங்க வரக்கூடாது. சரி மேடம். இங்க வந்தீங்கன்னா நாங்க சொல்லும் போது கேட்டுக்கணும். இப்போ அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு தப்புக்கும் காரணம் நீங்க தான் சொல்றாங்க. நீங்க அவங்களை தூண்டி விட்டீங்க சொல்றாங்க. பஞ்சாயத்துல குடிக்கு அப்டேட் சரக்கு ஊத்திட்டு காலனி ஜனங்க நாலு பேர் மேடம் வாடி என்கிட்ட இல்லாத கிதா வாடினு இதே பெரிய மூத்தாரு வாடின்னு சொல்லிட்டு கைப்பூச்சிஸ்தாங்க மேடம். என் உடம்பு ஏறும் இல்லனா என் உடம்பு ஏறாது டாக்டர் சொல்றாங்க. போட்டுட்டு எத்தனை கடைசிட்டு நீங்க வராத அங்கேரு அப்படின்னு எங்க அம்மா யாரு எங்க அம்மா இவரு என்ன சாமசெட்ல எடுத்து வெளிப்பட்டாங்க மேடம். இவரா வண்டி வச்சு ஏத்தின் போயிட்டு எங்க அம்மா வீட்டுல நைட்டோட நைட் இறக்கிட்டு வந்துட்டாரு. இன்னா ஏதுன்னு ஒண்ணு பெத்தவங்களை கூப்பிட்டு கேட்டுருக்கணும். சரி, பிரச்சனை பண்ணிருக்கோம். இப்ப இந்த மாதிரி நீங்க எந்த தப்பும் பண்ணாத போது அவர் உங்க மேல பழிய போட்டாரு. ஆமாங்க மேடம். அதுக்கப்புறம் அந்த தப்பு எப்படி உண்மையாச்சு கேளுங்க மேடம். பிரச்சனை வந்துச்சுங்க மேடம். இங்க புடவெல்லாம் கீச்சு எல்லாம் நாசம் பண்ணாங்க மேடம். அங்கேயே பக்கத்துல ஒரு நாகாலம்மா கோயிலுக்கு ஏறி வரமா அந்த பையன்கிட்ட சொல்லி இங்க படுத்துக்கிறேன்டா, நான் இங்கே ஒரு கூரை வீட்டுல இருந்துக்கிறேன் பசங்களை வச்சுக்கின்னு சொன்னேன். பசங்களாம் பிடிங்கி அமிச்சுட்டாங்க மேடம். தனியா அனாதியா பசங்களை பிடிங்கின்னு புடவை கீச்சு நாசம் பண்ணி என்ன இவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா மேடம். அப்பெல்லாம் நீங்க தப்பே பண்ணல? அப்பெல்லாம் இல்ல மேடம். சரி, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து படுத்துன மேடம் நைட்ல எத்தனை பேரும் வந்தானுங்க தெரியுமா மேடம்? நான் தப்பிப்பேன். ஒரு வீட்டுல போட்டு இஸ்தன் போய் பார்த்து அன்னைக்கு யோகானந்தன் அந்த பொண்ணு பேசட்டுங்க. ரோட்ல படுத்திருந்தீங்களாமா? ஆமா மேடம். கோயில்ல அங்க தெருவு மெருக்குதே ஏரிக்கார ஓடம் புறம்போக்கு இடம் விட்டுக்கிறாங்க. அந்த கோயில அண்டே பத்து இந்த மேடம். வேற உங்க வீட்டுல யாரும் சேர்த்துக்க? யாரும் எங்க வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு தான். அங்கிருந்துதான் மேடம் எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். வந்து அவனை கண்டிங்க அவன் இப்படி எல்லாம் பண்றான்னு சொன்னதுக்கு எல்லாம் இரு வரட்டும் அப்பா வரட்டும் தம்பி வரட்டும் அப்பா வரட்டும் தம்பி வரட்டும் இதே சொன்னாங்க மேடம். யாரும் வரல? யாருமே வரல மேடம். என் பசங்களை இட்டுக்குன்னு ஒரு பொட்டச்சே நம்ம தனியா வாழ்ந்துக்காம யாரோ யார் தோண தேவை நம்மளுக்கு. அதே ஊர்ல வீடு கட்டிட்டு இருக்குது. அந்த வீடு இல்லைன்னா கூட ஒரு கூரை வீட்டுல இருந்துக்குன்னு நம்மளுக்கு தொழில் தெரியும். டைலர் வேலை செஞ்ச மேடம் தொழில் தெரியும். அந்த தொழில் வச்சுதான் மேடம் மாசம் ஆனா 500 ரூபாய் கொடுப்பாங்க மேடம். சரி இருங்க. நீங்க அங்க எவ்வளவு நாள் அப்படி இருந்தீங்க? 2-4 நாள் அங்க இருந்த மேடம். ஒரு வாரம் நைட் ஆனா மேடம் அவன் குடிச்சிட்டு வந்து துணி பூச்சி இஸ்குத்தம் தூங்காதல்ல அப்படி இப்படி கூணி உக்காந்துருக்கா. வீடே இல்லாம இருந்தீங்களா? ஆமா மேடம். வெளியே படுத்துனா கூட்டிட்டு பசங்க புடிங்கினாங்க மேடம். புடிங்கின பிறகு எங்க போறது? நைட்டு 8 மணி நைட்டுக்கு என் தாலி இருக்கிற வரைக்கும் எத்தனை பேர் வேணாலும் போங்கடான்னு இவங்க சொல்லிட்டாங்க. சரக்கு ஊத்தி விட்டு பொன்னிமா கோயிலுக்கு பின்னாடி சரக்கு ஊத்தி விட்டுட்டு அவனா வந்து இஸ்கிறான் மேடம்.
வாடின்னு காய் பிடிச்சிஸ்தான் மேடம். இப்ப குழந்தைங்க எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்கிறாங்க மேடம். அது உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்ல மேடம். அதை கேட்டதுக்கு தான் ஆளை வச்சு அடிக்கிறாங்க, கை பிடிச்சி இருக்கிறாங்க, என்னென்ன கேட்குறாங்க. சரி, எப்போ இவரோட குடும்பம் பண்ண ஆரம்பிச்சிங்க? எப்படின்னா தனிச்சு வந்த பிறகு அந்த பையன் கோட்டின்ற பையன் இட்டுன்னு வந்து நான் சொன்னேன், எனக்கு எங்கேயாவது துணைக்கு ஒரு இடம் கொடுத்து வாங்கி இடம் ஒரு வீடு ஒன்று பார்த்து. யார் கோட்டி? அங்கே ஏரிகாரமாக இருக்கிறான் மேடம் ஒரு பையன். யார் கோட்டி? யார் யோகானந்தர் கோட்டி? யார் இவங்களை மாதிரி? அவனும் ஒரு ஆள் வந்தது என்கிட்ட. உங்கள் பக்தர்? ஆ, அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வீடு ஒன்று பார்த்து கொடுத்துட்டேன். சிஷ்யரா? மன ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இருக்கல. இவர் மன ஆறுதல் சொல்லிட்டாருன்னு சொல்லியிருந்தா கூட நான் ஓகே ஒரு காது கொடுத்துருப்பேன். நீங்க என்ன சொல்றீங்க, இவரோட சிஷ்யர் வந்து உங்களை இங்க கொண்டு வந்து விட்டாருன்னு சொல்றீங்க? மேடம், மன ஆறுதல் சிஷ்யர் வந்து எனக்கு எங்க போறதுக்கு வழி இல்லாதப்ப எனக்கு உண்மையா அவர்கிட்ட நான் பேசுறேன். ஒரு 1000 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வீட்டுல இருக்க வேண்டியதானே? வீட்டு 10 பாத்திரம் தேய்ச்சா கூட 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அதைத்தான் சொல்றேன் மேடம், 10 பாத்திரம் தேய்ச்சி அந்த 10 பாத்திரம் தேய்ச்சி போற இடத்துலாம் கூட பிரச்சனை வருமே. எங்க போறது எங்க போறது? இவரோட இருந்த பிரச்சனை வராதா? இவரோட வந்து இருந்த பிரச்சனை வரும் நான் சொல்ல வரல மேடம். எங்க இருந்தாலும் நான் தனிச்சு வாணும் தான் மேடம் போனது. நீங்க 10 பாத்திரம் தேய்ச்சி வாழ்ந்திருக்கலாமே, எதுக்கு இவரோட வந்து இருந்தீங்க? ஆறுதல் சொன்னாங்க மேடம், இந்த மாதிரி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணலங்க மேடம். ஆறுதல் சொன்னதுனால நீங்க அவருக்கு அவரோட அது தேவைப்பட்டதா உங்களுக்கு? எப்படி சொல்றது மேடம், தேவைப்பட்டதுன்னு இல்ல மேடம், எனக்கு துணை இருக்கணும் மேடம், அவ்வளவுதான் மேடம், எனக்கு துணை இருக்கணும். எத்தனையோ தாய்ங்க உழைச்சு கஷ்டப்பட்டு பசங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, தப்பு பண்ணுறதுக்கு இதெல்லாம் காரணம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், உனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? இப்போ வித்தியாசம் இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? முறையா பண்ணிருக்கணும். நீங்க நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க உங்க தம்பி பொண்டாட்டியோட உறவு வச்சிருந்தது வந்து ஏத்துக்க முடியாத விஷயம். எந்த பொண்டாட்டியும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அதே தவறத்தான் செஞ்சீங்க, அதே தவறத்தான் செஞ்சீங்க. இனிமே சட்ட ரீதியா என்ன பண்ண போறீங்க? நான் வாழ மாட்டேன் மேடம். அவரோட வாழ போறது இல்லை மேடம், எனக்கு போதும் மேடம், இது வரைக்கும் என்ன வாங்குறது போதும் எனக்கு. ஐயோ, நீங்கள் கேட்டிங்க பாரு, இது தேவைந்தான் இவர்கிட்ட இருந்துட்டீங்களான்னு. அது ஒன்றும் போதாதா மேடம்? கேட்டிங்களே, இது தேவைந்தான் இவங்ககிட்ட இருந்தீங்களா? ஒரு பொண்ணுக்கு வந்து நாலா பக்கமும் டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆம்பளை எந்த இடத்துக்கும் வந்ததே ஒரு பொண்ணு வந்து தனிச்சு போய் வாழலான்னு முடியல மேடம், வழி தெரியல எனக்கு. தக்க முச்சு நின்ன பாரு, ஒரு 4 நாள் பட்னி அந்த மேடம். யார் இவர்? ரொம்ப நல்லவர் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவர் மேடம். உங்களை பார்த்துப்பாரு, கடைசி வர பார்த்து கண்டிஷனாக பார்த்துக்குவார் மேடம். ஆனால் ஊரில் அவரை பற்றி தப்பாக சொல்கிறாங்களே. யார் தப்பா சொன்னாலும் மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தொந்தரவு கொடுத்தது இல்லை, டார்ச்சர் இந்த மாதிரி. நல்லவர் சொல்றீங்க மேடம். அழுதாலும் ஆறுதல் சொல்றோம், இப்படிதான் வாழணும்னு கத்து கொடுத்தாரு. துணிச்சலா வாழணும்னு எப்படி 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 வாழணும் சொல்லி கொடுத்தாரு? புருஷனை விட்டுட்டு கலை கூட புருஷன் தான் என்ன அடிச்சு துரத்திட்டாங்களா மேடம்? அப்புறம் தானே வாழ்க்கையை பத்தி. அப்ப நீங்க இந்த பாருங்க, உங்களை நம்பி வந்தாங்கல்ல யோகானந்தர். இப்ப நான் வந்து தொடர்பும் இல்ல, இப்ப நான் இருக்குது உண்மையை ஒரு நிமிஷம் சொல்லிரு மேடம். இப்ப நான் இவங்க வச்சுக்கவும் போறது இல்ல, 2 மாசம் வீடு கலைஞ்சி இருந்தாங்க. அப்புறம் 2 டைம் தப்பு நடந்தது உண்மை. நிரோஷன் கேட்டேன், ரொம்ப சாதாரணமா 2 முறை தப்பு நடந்தது உண்மை. என்ன போயிட்டு கூல் ட்ரிங்க் சாப்பிட்ட மாதிரி? அப்படி இல்லங்க. என்னங்க நீங்க? இல்ல இல்ல, இவங்க தான் பேசாம இருக்க. என்னங்க அவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? இல்ல இல்ல, அத இப்ப வந்து இப்படி செர்ப்பாச்சு, இந்த அவமானம் பண்ணி எல்லாம் தகர. ஹலோ ஹலோ, நான் எதுவும் பேசல மேடம். தப்பு பண்ணேன், ரொம்ப சாதாரணமா. தப்பு பண்ணல, இத பாருங்க, நான் வந்து மறக்கல. புருஷன் பண்டாட்டி அவங்களுக்கு கூட சண்டை வருது, பிரச்சனை வருது, அவங்க சமாளிச்சுப்பாங்க. நீங்க எப்படி அவ்வளவு சாதாரணமா 2 முறை தப்பு நடந்து உண்மை? ரொம்ப பெருமையா சொல்றாரு. பெருமை சொல்ல மேடம், நான் பெருமை சொல்ல. இவ்வளவு தூரம் பண்ணீங்க சாமி, அப்படி இப்படி சொன்னீங்க. நான் அசையும் தான் ஒத்துக்கிறேன் மேடம். இப்ப சாமி, நான் என்ன தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனை நல்லா கேட்டுங்க மேடம். நான் இது வரைக்கும் சொன்னாரு பாருங்க, நான் ஊர் பொறுக்கி பொம்பளை பொறுக்கினேன். இது வரைக்கும் யாருன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிப்புன்னு சொல்ல முடியும் அதே ஊர்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு அது பேசுறதுக்கான கேள்வி கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது. அந்த பொண்ணு பேசலாம், நீங்க பேசக்கூடாது. நான் ஏன் பண்ண? நீங்க இவ்வளவு தூரம் சாமி அப்படி இப்படி சொன்னீங்க, என்னென்னமோ சொன்னீங்க. கேஷுவலா, ரொம்ப கேஷுவலா 2 நாளைக்கு தப்பு நடந்தது உண்மைதான். என்னங்க நீங்க
அப்படி சொல்லல மேடம். நீங்கள் எப்படி வேலை வச்சுக்கலாம் இப்போ அவன் வாழல மேடம் எங்கிட்ட. அவங்க திருப்பூருக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வேலைலாம் கேட்டு வச்சுக்கிறாங்க மேடம்.